பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் இன்று சந்தித்து பேசினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பரஸ்பர நல்லுறவுகள் குறித்து ஆலோசித்தனர். ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற இளவரசர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நெருங்கிய நட்புறவு தொடர்வதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு நாட்டு மக்களிடையேயான உறவும் சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தார். முன்னதாக இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அவருக்கு தில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் உடன் வந்துள்ளனர். தமது பயணத்தின் முக்கிய அம்சமாக நாளை மும்பை செல்லும் இளவரசர் வர்த்தக கருத்தரங்கில் பங்கேற்பதுடன் வர்த்தக நிறுவன நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளார். ஐக்கிய அரபு அமீரக இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் இந்தியாவிற்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும்.